ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜா சுஜா சிஸ்டர் சேனல். இன்றைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிற காணொளி வந்து ராசவள்ளி கிழங்கு கஞ்சி. அது எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க, அதோட பெல் பட்டினையும் கிளிக் பண்ணி கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ராசவள்ளி கிழங்கு வந்து ஒரு நாவல் கலரில் இருக்கும், மிகவும் சுவையாக இருக்கும். இதில் நிறைய விதமான உணவுகள் செய்து கொள்ளலாம். இந்த கிழங்கு வந்து யாழ்ப்பாணத்தில் மிகவும் பிரபலமான ஒரு உணவுகளில் சேர்த்து கொள்ளப்படுற ஒரு கிழங்கு. இந்த கிழங்கில் வந்து நாங்கள் இப்போ இன்றைக்கு வந்து கஞ்சி தான் செய்து காட்ட போகிறேன். பாருங்கள், நாவல் கலரில் தான் இருக்கும். இது எந்த சாப்பாடு செய்தாலுமே நாவல் கலரில் இருக்கும். நாங்கள் எந்த விதமான கலரிங்கும் சேர்க்க வேண்டிய தேவை இல்லை. இதை நாங்கள் வந்து இப்போ சின்ன சின்னனாக வெட்டி எடுத்துக்கொள்ளணும். அதுக்காக அதன் தோலை வந்து நாங்கள் முதல் வந்து வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம். இந்த தோலை சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக தான் வெட்டி எடுக்க போகிறோம் கஞ்சிக்கு. அப்போ தான் ஈஸியாக வந்து அவியும் அதோட கரைஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதே மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி தோலை நீக்கி எடுத்துக்கொள்ளுவோம். இந்த ராசவள்ளி கிழங்கு கஞ்சி வந்து மிகவும் ஆரோக்கியமானது, அதை விட செய்கிறது ஈஸி. ஒரு மூண்டே மூன்று பொருள் போதும். இதுக்கு நிறைய பொருட்களும் தேவைப்படாது. அவ்வளவு ருசியாக இருக்கும், அனைவருமே விரும்பி சாப்பிடுவாங்க. காலமேலையும் பிரேக்ஃபாஸ்ட்டாக செய்து கொடுக்கலாம், ஈவினிங் டைம்லையும் இதை செய்து சாப்பிடலாம். அவ்வளவு சுவையான ஒரு உணவு, மிகவும் ஆரோக்கியம் நிறைந்தது. உங்களோட வீட்டில் இருக்கிறவர்களுக்கு நீங்கள் செய்து கொடுத்து பாருங்கள், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதை விட ஒரு செய்கிறது வந்து மிகவும் இலகுவாக, ஒரு 5 நிமிஷம் போதும் இது செய்கிறதுக்கு. அவ்வளவு இலகுவாக சமைத்து கொள்ளலாம். இப்போ வந்து நல்லாவே கழுவி எடுத்துக்கொள்வோம். ஒரு 4-5 தண்ணியில் கழுவி எடுத்துக்கொள்வோம். இதை கழுவிட்டு வந்து சின்ன சின்ன துண்டுகளாக வந்து வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம். ஏன்னு சொன்னால் அவியறத்துக்கு சீக்கிரமாக அவிஞ்சிடும். இதே மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டிட்டு நாங்கள் வந்து இப்போ கஞ்சி காய்ச்ச போகிறோம். அதுக்கு எந்த பாத்திரத்தில் காய்ச்ச போகிறோமோ அந்த பாத்திரத்தில் போட்டு வைத்து கொள்ளுவோம். இந்த கஞ்சிக்கு தேவையான தேங்காய்ப்பால் தேவை. அதுக்கு நாங்கள் தேவையான அளவு தேங்காய்ப்பாலை புளிஞ்சு எடுத்துக்கொள்ளுவோம். நான் வந்து ஒரு தேங்காய் திருவி வச்சுருக்கிறேன், 2 பாதி அது ஃபுல்லாகவே திருவி வச்சுருக்கிறேன். அதை நல்லா புளிஞ்சு எடுத்துக்கொள்ளுவோம். முதல் பால் புரிம்பாகவும் பிறகு எடுத்துக்கொள்கிற பால் புரிம்பாகவும் எடுத்துக்கொள்ளுவோம். ஏன்னு சொன்னால் நாங்கள் தேங்காய் பாலில் தான் அவிய வச்சு கொள்ள போகிறோம். அப்போ தான் சுவை இன்னும் அதிகமாக இருக்கும். நீங்கள் விரும்பினால் தண்ணியிலையும் அவிய வச்சு கொள்ளலாம். தேங்காய் பால் விருப்பம் இல்லைன்னு சொன்னால் தண்ணியிலையும் அவிய வச்சு கொள்ளலாம். தேங்காய் பால் அவிய வைக்கும் போது சுவை அதிகமாக இருக்கும். இதே மாதிரி தேங்காய் பால் எல்லாத்தையும் புளிஞ்சு எடுத்துக்கொள்ளுவோம் எங்களுக்கு தேவையான அளவு. இப்போ வந்து அந்த வெட்டி வச்சிருக்கிற கிழங்குக்குள்ளே இந்த தேங்காய் பாலை வந்து சேர்த்துக்கொள்வோம். இது வந்து 2வதாக புளிஞ்ச பால். இது எங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவியறதுக்கு அந்த அளவுக்கு சேர்த்துக்கொள்வோம். இப்போ அடுப்பை மூட்டிட்டு அந்த கஞ்சி சட்டியை நாங்கள் அதில் வச்சு கொள்ளுவோம். இப்போ நல்லாவே மூடி அவிய வச்சு கொள்ளுவோம். மூடி அவிய வைக்கும் போது சீக்கிரமாக அவியும். இப்போ கிழங்கு நல்லாவே அவிஞ்சிட்டுது. பாருங்க, நல்ல நாவல் கலர்ல இருக்குது. இந்த கிழங்குண்ட தன்மையை வந்து இந்த கலர் வந்து எந்த கலருமே சேர்க்க வேண்டிய தேவையில்லை. அவ்வளவு ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து அந்த கிழங்கு நல்லாவே மசித்து விட்டு கொள்ளுவோம். நாங்கள் கஞ்சி காய்ச்ச போகிறோம் இல்லையா, அதனால் அந்த கிழங்கை நல்லாவே மசித்து கொள்ளுவோம். கரண்டியால் மசிக்கும் போது நல்லா மசிபடும். இப்போ தேவையான அளவு சீனி சேர்த்து கொள்ளுவோம்.
எங்களுக்கு எவ்வளவு இனிப்பு தன்மை தேவையோ அந்த அளவுக்கு சீனி சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ முதல் பாலை சேர்த்துக்கொள்ளுவோம். தேங்காய்பால் ருசிக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ நல்லாகவே கிளறிக்கொள்ளுவோம். பால் சீனி கிழங்கு எல்லாமே நல்லா கலப்பட்டு அடிக்கடி கிளறிக்கொள்ள வேண்டும். அப்போ தான் அடி பிடிக்காது. ஒரு 5 நிமிஷம் இதெல்லாமே வேகினா போதும். இப்போ இறக்கி எடுத்துக்கொள்ள வேண்டியதான் கஞ்சி ரெடியாயிட்டு. சுவையான ராசவள்ளி கிழங்கு கஞ்சி மிகவும் இலகுவாகவும் சுவையாகவும் செய்து கொள்ளலாம். இப்போ ஆற வச்சு நாங்கள் பரிமாறிக்கொள்ளலாம், இல்லை சுட சுடவும் பரிமாறிக்கொள்ளலாம். ஆற வைக்கும் போது இது நல்ல அந்த தொடல் கட்டி மாதிரி நல்ல இறுக்கமாக வரும். உடனேயும் நாங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம் கஞ்சி மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட வீடுகளையும் இதே மாதிரி செய்து பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளவு சுவையாகவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். இலகுவாக செய்திடலாம். மிகவும் கலர்ஃபுல்லாக இருக்கும், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோட காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, அதோட எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நான் 800 காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.